நடந்து வா அப்படியே எடுத்து ஓபன் பண்ணி காட்டுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கரெக்டாக எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்னை கோவிலம்பாக்கத்தில் இருக்கிற சென்னை ஃபுட் ஸ்ட்ரீட் தாங்க வந்திருக்கோம். இங்கே லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா மதர்ஸ் வேர்ல்ட்னு ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. சென்டரில் தாங்க இந்த ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்குது. இங்கே வந்து எல்லா வகையான ஃபுட்டுமே கிடைக்குங்க. நம்ம என்ன சாப்பிடணும்னு ஆசைப்பட்றோமோ அது எல்லாமே இங்கே கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கம்மியான ப்ரைஸில் கிடைக்குங்க. இங்கே என்ன மாதிரி ஷாப்லாம் இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரங்க் அண்ட் மங்கி, டக் லைஃப் பார்த்தீங்கன்னா பீஸா அந்த மாதிரி ஷாப் இருந்துச்சு, கேக் ஷாப் இருந்துச்சு. அப்புறம் வந்து ஹனிமூன் அப்படின்னு இருக்குது, அங்கே என்னெல்லாம் இருக்குன்னா ஃபலோடா ஐஸ்கிரீமு, டீ இருந்துச்சு, ராணி டீ அப்படின்னு சொல்லிட்டு டீ இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜூஸ் ஐட்டம் இருந்துச்சு, ஸ்நாக்ஸ் எல்லாமே இந்த ஷாப்பில் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்துன்னா பிரியாணி ஃபேக்ட்ரியில் எல்லா வகையான பிரியாணியும் இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து கேக் ஹப், இங்கே வந்து கலர் கலராக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக நிறைய கேக் இருந்துச்சுங்க. கட்டா மிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப், இங்கே வந்து ஸ்வீட்ஸு, அதுக்கு முன்னாடி வந்து பானிபூரி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பீஸா, பர்கர், ஃப்ரைஸ் அந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. இது வந்து ஒரு ஃபேன்சி ஸ்டோருங்க. அங்கே வந்து ஜுவல்லரி எல்லாமே இருந்துச்சுங்க. டேர்ன் பண்ணால் கடைசியில் ஒரு ஷாப் இருக்கும், அப்புறம் அந்த டேர்னிங்லேயும் நிறைய ஷாப் இருக்குது. இங்கே வந்து ஒரு ஸ்பா இருந்துச்சுங்க. அங்கே வந்து நம்ம ஃபிஷ்லாம், ஃபிஷ் டேங்க் மாதிரி டிவிஷன் வச்சு மசாஜ் பண்ணுற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு தேவையான அந்த ஸ்டேஷ்னரி ஷாப் மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வெரைட்டியாக நிறைய வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரளா பீஃப் ரோஸ்ட் இருந்துச்சுங்க. இங்கே வந்து கிஃப்ட் ஷாப் இருந்துச்சு, தக்ரிஷ் தாபா இருந்தது. அதுக்கப்புறம் மிட் நைட் பிரியாணி, உழவர் தாய்வழின்னு ஒரு ஷாப் இருந்துச்சுங்க. அங்கே வந்து ஹெல்த்தியான ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். அப்புறம் வந்து சென்னை எக்ஸ்பிரஸ் அந்த மாதிரி இருந்துச்சு, மேக்ஸிமம் வந்து எக்கு அண்டு ஃப்ரைஸு, சிக்கன் ஃப்ரை அந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா எல்லாமே வுட்டில் குழந்தைகளுக்கு தேவையான விளையாட்டுப் பொருள்லாம் இருந்துச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விருதுநகர் ஆப்பக்கடை இருந்துச்சு, அதுக்கு பக்கத்தில் விருதுநகர் பொரிச்ச பரோட்டா கடை இருந்துச்சு. அங்கே வந்து எல்லா வகையான பரோட்டா, பொரிச்ச பரோட்டா, ஸ்டஃப்டு பரோட்டா, கிளி பரோட்டா அந்த மாதிரி எல்லா வகையான பரோட்டா இருந்துச்சுங்க. அம்மா தோசை கடை இருந்துச்சுங்க. அங்கே வந்து தோசை, கல் தோசை, கறி தோசை அந்த மாதிரி தோசை வெரைட்டி எல்லாமே அங்கே கிடைக்குதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஹா, தட்டி இட்லி அந்த மாதிரி எல்லாம் இங்கே இருந்துச்சு. இங்கே வந்து தந்தூரி டீ கிடைக்குங்க. அப்புறம் சிக்கன் ஐட்டம்ஸு, தந்தூரி சிக்கன், ஃப்ரை அந்த மாதிரிலாம் கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பீஸா, பர்கர், ஃப்ரைஸ் அந்த மாதிரி. நெக்ஸ்ட் ஷாப் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. டீ ஷாப் இருந்துச்சு. அதுக்கப்புறம் குல்ஃபி ஐஸ்கிரீம் அந்த மாதிரி இருந்துச்சு, கெபாப் ஃபேக்ட்ரி இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொக்கோ ஐலாண்டுன்றது வந்து இளநீர், அதுக்கப்புறம் வந்து நொங்கு எல்லாமே இங்கே இருந்துச்சு. அப்புறம் சோடா கடையெல்லாம் இருந்துச்சுங்க, கலர் கலராக இருந்துச்சு சோடா, எல்லா சோடாமே இருந்துச்சு. அத்தூ நூடுல்ஸ் இங்கே கிடைக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரைஸ், என்ன வகையான ஃப்ரைஸ் வேணுமோ அந்த ஃப்ரைஸ் எல்லாம் அங்கே இருக்குங்க. அங்கேயும் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபன்லேண்ட் இருந்துச்சு, குழந்தைங்க விளையாடுற மாதிரி. இப்போ வந்து நாங்கள் ஃபன் சூனுக்கு வந்துட்டோம். உள்ளே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஃபீஸு 250. சின்ன பாப்பா மட்டும்தான் விளையாடினா, பெரிய பாப்பாவுக்கு வந்து வேறு கேம்ஸ் இருக்குது அப்படின்னாங்க. ஸோ வந்து கிட்ஸ் விளையாடுற மாதிரி தாங்க மேக்ஸிமம் இருந்துச்சு. கலர்ஃபுல்லாக எல்லாமே நீட்டாக இருந்துச்சு. சின்ன பாப்பா தான் எல்லா கேம்ஸ்லேயும் மேக்ஸிமம் விளையாடினா.
கிட்ஸை கூட்டியிருந்தால் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். இங்கே நான் அவகிட்ட பால் சாஃப்டாக இருக்கு அப்படின்னு கேட்டேன், அவர் எடுத்து காமிச்சா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேம்ஸ் இருந்துச்சு. சின்ன பாப்பா தான் நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடினா. அப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டி ஒன்று டிஃப்ரெண்டான ஒரு ஊஞ்சல் மாதிரி இருந்துச்சு. என்னது? சரி, அவ்வளோதான். இந்த கேம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நம்ம தான் வந்து அவங்கள சுற்றி விடுற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு மோட்டர் மாதிரி ஸ்லோவாக சுற்றிட்டே இருக்கும். இது வந்து குட்டியாக ஸ்டெப்ஸ் மாதிரி வச்சு உள்ளே போயிட்டு ஸ்லைடு மாதிரி வர மாதிரி தான். கீழே வந்து நிறைய பால் போட்டிருந்தாங்க. எல்லா பாலுமே ரொம்ப சாஃப்டாக தாங்க இருந்துச்சு. பெரிய பாப்பா வந்து இந்த மாதிரி கேம்ஸ் விளையாடினா, இது பார்த்தீங்கன்னா 150க்கு 3 காயின் கொடுப்பாங்க. அந்த ஒரு காயினில் ஒரு ஒரு கேம் ப்ளே பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தேர்டு கேம் அவள் விளையாடல, அதுக்கு பதிலாக சின்ன பாப்பா நான் விளையாடுறேன்னு. அப்புறம் கேம்லாம் முடிச்சுட்டு சாப்பிட வந்தாச்சுங்க. இவங்களுக்கு என்ன ஐட்டம் பிடிக்குமோ எல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு. அவங்க வந்து கேக்கு, இந்த மேடம் வந்து டோனட்டு. எப்போதும் குழந்தைங்க என்ன வாங்கி சாப்பிட்டாலும் நான் கண்டிப்பாக அதை டேஸ்ட் பார்ப்பேங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஃப்ரை சிக்கன் வாங்கியிருந்தோம். அது வந்து பாப்கார்ன் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. சாஃப்டாக உள்ள நல்லா வெந்து சூப்பராக தாங்க இருந்துச்சு. பர்கர் வந்து வாங்கியிருந்தோம், ஷேர் பண்ணி தான் சாப்பிட்டோம். டேஸ்ட் நல்லா தாங்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஸ்பா பற்றி சொல்லியிருந்தேன்ல, அது பார்த்தீங்கன்னா ஃபிஷ் டேங்க் மாதிரி டிவிஷனாக நிறைய வச்சுருந்தாங்க. நம்ம வந்து கால் அதுக்குள்ளே வைக்கணும் போல இருக்குது. அப்போ வந்து அந்த ஃபிஷ்ஷெல்லாம் வந்து நமக்கு கடிக்கும்போது கொஞ்சம் நம்ம பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து பண்ணிகிட்டு இருந்தார், நாங்கள் பண்ணலை, எனக்கு கொஞ்சம் பயம், அதனால் நான் பண்ணலை. அதுக்கப்புறம் பானிபூரி சாப்பிட்லான்னு ஆசையாக இருந்துச்சுங்க. மூணு பாட்டில் வச்சுருந்தாங்க. ஒன்று வந்து மூணுமே வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ளேவராக இருந்துச்சு. ஒன்று வந்து கொஞ்சம் காரமாக இருந்துச்சு, ஒன்று வந்து ஸ்வீட்டாக இருந்துச்சு, இன்னொன்று மசாலா மாதிரி இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த குழந்தைங்களோட விளையாட்டு சாமான் கண்டிப்பாக பார்த்தனால இவங்க வாங்கினாங்க ரெண்டு மூணு திங்ஸு. குட்டி குட்டி டாய்ஸு காரில் விற்கிறது, வீட்டில் ஷோகேஸ் அந்த மாதிரி விற்கிற மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. இந்த ஷாப் தான் வந்து உட்டாலேயே குழந்தைங்களுக்கு விளையாட்டு சாமான் நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பியூட்டி பார்லர் கூட அங்கே இருந்துச்சுங்க லாஸ்டில். கெபாப் ஃபேக்ட்ரியில் வந்து நம்ம சிக்கன் வந்து வாங்கிட்டு வீட்டுக்கு தான் போய் சாப்பிட போகிறோம். ஏன்னா டைம் ஆயிடுச்சுனால பார்சல் வாங்கிட்டு போகிறோம். பார்சல் வேணால் கூட பண்ணி தருவாங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோ தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு எதுவும் டவுட்டுனா எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பபாய்.